வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இன்றைக்கி நான் ப்ராடக்ட் பற்றி பேச போகிறதில்ல. நேற்று புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி, ரொம்ப அற்புதமான நாளாக இருந்தது. இந்த நாளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்காக தான் இந்த பதிவே. புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி அப்படின்றத தாண்டி அது ஞாயிற்றுக்கிழமையில் வந்தது. எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அம்பாளுக்கு. ஸோ கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்ததுனால நமக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கக்கூடிய திலகா ஸ்ரீனி எல்லாருக்குமே லீவாக இருக்கும். அதனால் காலையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணலாம்னு சொல்லி காலையில் 8:30க்குலாம் கடைக்கு வந்துட்டோம். வந்து அம்பாள் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி நேற்று ஆஷாட நவராத்திரி மாதிரி அப்படி ஒரு கூட்டம், நம்மளுடைய பஞ்சமி பூஜைக்கு அப்படி ஒரு க்ரௌடு இருந்தது. நிறைய பேர் இந்த பூஜையை பார்க்குறதுக்காகவே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தாங்க. நம்மளுடைய வீடியோவை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்கன்றது நல்லா புரிஞ்சது. அதை பார்த்து அதை உள்வாங்கிக்கிறவங்க இங்கே வர்றாங்கன்றதும் புரிஞ்சது. நிறைய பேர் உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம அம்மாவை பார்க்க வர்றீங்க, பஞ்சமிக்கு வர்றீங்கன்னா உதிரி பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி நிறைய பேர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூஜை ரொம்ப நல்லா நடந்தது. எல்லா பிள்ளைகளும் வந்திருந்து அந்த பூஜைக்கு ஹெல்ப் பண்ணி பூஜையிலையும் கலந்துக்கிட்டு, நேற்று பூஜையவே திலகா ஃபேமிலி தான் எடுத்து செஞ்சாங்க. அவங்க வந்து ஆஷாட நவராத்திரியில் ஒரு நாள் நான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஃபுல்லாகவே எல்லாருமே புதுசு புதுசாக நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டைமை கொடுத்துட்டேன். நம்ம அம்மா தானே ஆஷாட நவராத்திரிக்கு பண்ணலை, அதனால் ஒரு நாள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வசதியாக இருந்ததுனால முழு பூஜையுமே அவங்க தான். நேற்று உபயம் மாலையிலேருந்து பிரசாதம் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப கிராண்டாக நடந்தது. நான் இப்படி பூஜை எல்லாம் அச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா என்னடா ஆஷாட நவராத்திரி மாதிரி இவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அம்பாள் ஏதோ ரொம்ப குளிர்ந்து போய் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருந்தது. காலையில் 8:30க்கு ஆரம்பித்தது. திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. அக்கா நீங்கள் சென்னையில் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கேருந்து அப்படின்னா தேனி கம்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவிலிருந்து. நான் சென்னைக்கு வர்றேங்க்கா, அம்மா உத்தரவு உங்களுக்கு ஒரு புடவை, அம்மா மேலே சாத்தின புடவை கொடுக்கணும்னு, தாராளமாக வாங்கன்னு. அவர் எப்படி பழக்கம் அப்படின்னா, செந்தில் அவர் பேர், ஐயா பேர், மாசாணி அம்மாவோட தத்துப்பிள்ளை அப்படின்னுவார். அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையான வார்த்தைன்றதை நேற்று நான் உணர்ந்தேன். அவர் நம்மக்கிட்ட லலிதாம்பிகை விக்கிரகம் கேட்டிருந்தார். அவர் எப்படி பழக்கம் அப்படின்னா நளினிமா மூலமாக பழக்கம். நளினிமா தான் அவருடைய நம்பர் கொடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் தற்செயலாக கால் பண்ணி கேட்டோன்னே, நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணிவிட்டு வாங்க, நான் எங்கே இருப்பேன்னு தெரியல, பட் நீங்கள் வரும்போது ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்றாப்பில் நான் அங்கே வந்துடுவேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எந்த காலும் வரல. கரெக்டாக அவ்வளவு க்ரௌடும் கூட்டமும் அந்த பிரசாதம் சாப்பிட்டு அவங்க எல்லாம் கிளம்பினதுக்கப்புறம் மாசாணி அம்மனே நம்ம கடைக்கு வந்தாங்க. தேனி கம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசாணி அம்மன் கோவில் அவ்வளவு பிரசித்தம் அப்படின்றாங்க. அந்த கோவிலிருந்து அம்பாள் அப்படி, இந்த மாசாணி அம்மன் நான் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு அந்த சைட்லாம் டூர் போனப்போ பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த மாசாணி அம்மன் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் மாசாணி அம்மன் பார்த்தது நம்ம விளக்கு கடையில் இங்கே தான். அது வந்து எனக்கு ஒரு பேர் ஆனந்தமாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரில. அவர் மட்டும்தான் முதல்ல வந்தார். ஆனால் அவருடைய நான் அவர் எந்த வித தகவலும் சொல்லியிருக்கல, நான் இப்போ வர்றேன் அப்போ வர்றேன்னு. அவரை வரவேற்கிற விதமாக இருந்தால், நம்ம அம்மா சர்வ அலங்காரத்தோடு உட்காந்துருந்தா. அவங்க வந்தாங்க. வந்தோடனே நானாக கேட்டேன், நீங்கள் போகிற இடமெல்லாம் அம்பாள் விக்கிரகம் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, நீங்கள் அம்பாள் வந்திருக்காங்களான்னு. வந்திருக்காங்க, காரில் தான் இருக்காங்க அப்படின்னாங்களா. எனக்கு அம்பாளை மேலே கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். அவர் வந்து இங்கே சென்னையில் அம்பாள் தங்கியிருக்கிறது அவளுடைய பக்தியான அவங்க வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ நான் யார் வீட்டில் தங்கியிருக்காங்களோ அவங்க உத்தரவு கொடுத்தா நான் மேலே கொண்டு வர்றோமான்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அக்காவும் வந்தாங்க. அவங்க சிவகாசிக்காரங்களாம்.
எல்லாமே நேற்று வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு. அவங்க வந்தாங்க, அவங்க வந்தோடனே இங்கே அம்பாள்கிட்ட, இங்கே அம்பாள் வரணுமா, தாராளமாக கொண்டு வர்றோம், இங்கே வாராகி இருக்காங்களே அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு அம்பாளை மேலே கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து சம்மதித்தாங்க. இந்த மாசாணி அம்மன் அப்படின்றது அம்பாள் வந்து ஒரு கர்ப்பவதி, ஒரு பெண் தான். அந்த மாசாணி அம்மனை பற்றி நம்ம யோசித்தாலும் நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் திரும்ப திரும்ப எல்லார்கிட்டேயும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன, நிறையா பதிவுகளில் சொல்கிறேன்னா, எல்லா பெண்ணுமே சக்தி தான் சொல்லுவேன். அப்படி பெண்ணாக வாழ்ந்து கர்ப்பவதியாக தன்னுடைய அந்த குழந்தையை ஈன்று எடுத்து அப்படியே உயிரை விட்டவள் அப்படின்னு சொல்லுவாங்க, பராசக்தியோட வடிவம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இறை சக்தி இருக்குது. அவள் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து துன்பத்தில் உழண்டு வர்றாளோ அவ்வளோக்கு அவ்வளோ அவள்கிட்ட உள்ள அந்த சக்தி வெளியில் வெளிப்படுது அப்படின்றத தான் நான் உணர்ந்தேன். எனக்கு அந்த வரலாறு படிக்கும்போதெல்லாம் கண்ணு கலங்கிடுச்சு, ஒரு மாதிரியாக இருந்தது. எல்லாமே பெண் தான், எல்லா பெண்ணுக்குள்ளேயும் சக்தி இருக்குன்றதை திரும்ப திரும்ப அம்பாள் நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக இங்கே வந்தாளா அப்படின்னு தான் தோணுச்சு. அவர் வந்து உட்கார்ந்து உடனே, எப்போதுமே பூவு அர்ச்சனை பூவெல்லாம் மிச்சம்லாம் இருக்காது, அது அப்படியே எல்லாத்தையுமே அம்பாளுக்கு அர்ப்பணிச்சிருப்போம். ஒரு கூட பூவு மிச்சம் இருந்ததை பின்னாடி பார்த்தேன். ஓ, நீ அப்போ இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கூட பூவை நீ எடுத்து வச்சியாமா அப்படின்னு தான் நினச்சேன். அது மாதிரி அவர் கையில் ஒரு தாம்பாளை நிறையா பூவை கொடுத்து, நீங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னோன்னே வாராகி அம்பாளுக்கு அவ்வளோ அழகாக அவர் அர்ச்சனை பண்ணார். அதுக்கப்புறம் மாசாணி அம்மனுக்கு நாங்கள் எல்லாரும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி ஆரத்தி எடுத்தோம். இதில் என்ன ஒரு மிராக்கள்னா, அங்கே இருந்த மக்கள் எல்லா கூட்டமும் போய், அப்படி ஒன்று நடக்க போகுதுன்றது எங்களுக்கும் தெரியாது, அப்படி ஒரு அம்பாள் இங்கே வரப்போகிறான்றது கூட தெரியாது. தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, சந்தித்ததில்லை. நான் கூட அவங்க அந்நேரம் இங்கே இருந்தாங்க, அவங்க வாராகி அம்பாளை பார்க்கணுன்றதுக்காக வந்தாங்க. அவங்க தீபா வந்து, இந்த அம்பாள் வந்து பரணி நட்சத்திரத்துக்காரங்களாம், தீபாவும் பரணி நட்சத்திரம். அவங்க அப்படியே கண்ணு கலங்கி நிற்கிறாங்க, கண்ணெல்லாம் செவந்து போச்சு தீபாவுக்கு. நான் எதுக்கு இங்கே வந்தேன், நான் இங்கேருந்து அங்கே கிளம்பி வீட்டிலேருந்து நான் வர்றது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தது தெரியுமாம்மா, இங்கே எனக்காக இந்த பெரியம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்றதுக்காக மட்டுமே நான் கிளம்பி வந்தேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு தரிசனம், வாராகியும் சரி இந்த இடமும் சரி இந்த மாசாணி அம்மனை நான் தரிசித்தது, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலன்னு அப்படியே இந்த தரையில் இங்கேயே தான் உட்காந்துருந்தாங்க தீபா. அந்தளவுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய சோல் டச், அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஆத்மார்த்தமாக கனெக்டாக இருக்கிறவங்க எல்லாருமே நேற்று இந்த இடத்துல நின்னோன்னு தான் வந்து எனக்கு உணர்த்திச்சு. அது மாதிரி நேற்று பூஜை எடுத்து நடத்தின திலகாவும் அந்த டைமில் இருந்தாங்க. அவங்க போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள போக விடலை, எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்துட்டு தான் அவங்க கிளம்புனாங்க. குறிப்பிட்ட சில பேர் மட்டுமே அந்த மாசாணி அம்மனை பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், அது அவ்வளோ அவ என்ன மாதிரியான ஒரு தெய்வம் அப்படின்றத நீங்களும் உணரணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்லணுன்னே எனக்கு தோணுச்சு. அது மாதிரி கோபி அண்ணா கூட ஒரு அம்மா வந்து பெரியவங்க பேட்டியெல்லாம் பேசியிருப்பாங்க, முருகர் அழைக்கிறார்கள பேசியிருப்பாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவும் நேற்று வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே நான் புதுசாக சந்திக்கிறேன். அவர் வந்து எனக்கு புடவையெல்லாம் கொடுத்துட்டு, அம்பாள் சொன்ன அந்த புடவையெல்லாம் கொடுத்துட்டு, அம்பாள் நெத்தியில் வைக்கிற காசு ரொம்ப விசேஷமாக, அந்த காசு அந்நேரம் அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த காசு போச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்பாளை பற்றி அவர் சொல்லும்போது, எனக்குள்ள இருந்த கொஞ்சம் நஞ்சம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மன உளைச்சலில் இருந்தெல்லாம் நான் மீண்டு வந்துட்டுருக்கேன். அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்த பாரத்தையும் எனக்கு வந்து நீக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. அம்பாள் வர்ற இடம், அவர் சொன்ன அந்த வார்த்தை அவ்வளோ அழகான வார்த்தை, ஆணவத்தால் வரும் வஞ்சனை வார்த்தைகள்னாரு. நம்மளை பற்றி யாராவது ஆணவத்தால் வஞ்சனையாக பேசுனாங்கன்னா கூட அதை கூட இந்த அம்பாள் போக்கக்கூடியவள்னாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும்போது, ஆறுதலாக இருந்தது. ஆறுதல் அப்படின்றத தாண்டி வடுவே இல்லாமல் ஆக்கிட்டா அப்படின்றது தான் எனக்கு திரும்ப திரும்ப தோண விஷயம். இது எதுவுமே நான் அவர்கிட்டயே சொல்லி சிரித்தேன். இதெல்லாம் வெளில சொன்னால், நீங்களாக வந்தீங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா,
இந்த அம்பாள் இப்படி வந்து உக்காந்துருக்காளே, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்பாள் அப்படியே படுத்த கிடையாது. இந்த அம்பாள் வந்து மயானத்தில் இருக்கக்கூடியவள், மயானத்தில் இருக்கக்கூடியவள். அவள் வர்ற இடம் தோஷம் என்ன இருந்தாலும் நீங்கிருமா, புதுசாக நமக்கு வாழ்க்கை கிடைக்குமா, அப்படிப்பட்ட அம்பாள். அவளை பார்த்து அவளை போய் சுற்றி கும்பிட்டுட்டு வந்தால் நம்மளுடைய உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குது, மனசில் ஏதாவது கலக்கம் இருக்குது அப்படின்னா கூட அது நீங்குமா. அப்படிப்பட்ட தெய்வம் வந்து வாராகி முன்னாடி அவள் இருந்து இங்கே வந்து இருந்து, அதுவும் குறிப்பிட்ட அந்த ஒரு சில பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். அதில் ஐயா வந்து எனக்கு புடவை கொடுத்தப்போ கேட்டார், உங்களுக்கு எப்படி உத்தரவாச்சோ அதே மாதிரி இந்த வாராகி முகம் யாராலும் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியாத ஒரு முகம். அந்த முகத்தை அவங்க தன்னுடைய வேஷமாக போட்டுக்கிட்டாங்க இல்லையா, ரோபோசங்கர் ஒய்ஃபு, அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியுங்க ஐயா, அவர் எங்களுக்கு நல்ல பழக்கம்தான் அம்மா அப்படின்னு சொல்லி, பிரியங்கா எனக்கு நல்ல பழக்கம்தான் சொன்ன உடனே அவங்களுக்கும் ஒரு புடவை கொடுக்க சொல்லி உத்தரவாச்சுமானார். ஸோ உடனே பிரியங்காவுக்கு கால் பண்ணுறேன், மெசேஜ் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாக கால் பண்ணுறேன். எப்போதுமே நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன கேம் இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க இதை பிக் பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு சொல்லலாம், அல்லது இந்த விஷயம் கிடைக்கணும்னா. அது மாதிரி எனக்குள்ளேயே மனசுக்குள்ளே தோணுச்சு, இந்த அம்பாள் உண்மையாகவே அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குன்னா பிரியங்கா ஃபோனை எடுக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பிரியங்கா ஒரு 6-7 ரிங்குக்கு அப்புறம் டக்குன்னு ஃபோனை எடுத்தாங்க. எடுத்தவுடனே பிரியங்கா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வர முடியுமா, எங்கே இருக்கீங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். அப்புறம் இப்படி ஐயா வந்து உங்களுக்கு புடவை கொடுக்கணும்னு சொன்னாருன்னு தான் சொன்னேன். எவ்வளோ நேரம் அவங்க இருப்பாங்க ராஜிமான்னு கேட்டாங்க. நான் ஐயாக்கிட்டே ஃபோனை கொடுத்துட்டேன், நீங்கள் அவங்கக்கிட்டே பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்த கரெக்டாக ஒரு 20-25 நிமிஷத்தில் வண்டி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டாங்க, 2-வீலர் எடுத்துகிட்டு கிளம்பி பிரியங்கா வந்துட்டாங்க. வந்து இங்கே இருந்து கிட்டத்தட்ட அம்பாள் இங்கே 1.5-2 மணி நேரம் அம்பாள் இங்கே இருந்தார். அதாவது ஒரு விக்கிரகம் நம்ம கண்ணால் பார்க்குறதே பெரிய விஷயம், அவ்வளோ சக்தியோட அவ்வளோ வேண்டுதல்களோடு அத்தனை பேர் வேண்டி கும்பிட்டு அவங்க முதல்லையே சொல்லி வர வைக்கிறாங்க அம்பாளை, ஒவ்வொருத்தர் இடங்களுக்கும் வர வைக்கிறாங்க. ஆனால் இங்கே எந்த இதுவும் இல்லாமல் எனக்கு வந்து வாராகியே தான் பார்க்க வந்திருக்கிறா மாசாணி அம்மன் அப்படின்னு தோணுச்சு. எங்கள் அம்மாவை பார்த்து நான் கேட்டேன், அம்மா இது என்ன, இதை நான் ஸ்டேட்டஸில் இதை வெளியில் ரொம்ப போடலை, பட் ஸ்டேட்டஸில் நேற்று நைட்டு போட்டப்போ என் ஃப்ரெண்டு புவனேஸ்வரி கேட்டாங்க, அவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு ஆழமான இருக்கக்கூடிய ஆள், உட்புறமான தேடலில் இருக்கக்கூடிய ஆள். அவங்க கேட்டாங்க, என்ன விளக்கு கடை சாமிங்கெல்லாம் கெட் டுகெதர் பண்ணுற இடமாயிடுச்சா, அங்கேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. இவ்வளோ பெரிய ட்ரேயில் இந்த இடத்துல தான் அம்பாள் வந்து அப்படியே இருந்தா, அது எல்லாருக்கும் அதை பார்க்க கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ க்ரௌடில் அவர் வந்திருந்தாருன்னா அந்த கூட்டம் நகண்டிருக்க கூட செய்யாது. ஆனால் அவ்வளோ பேர் நாங்கள் நின்று நாங்கள் கூடவே இருந்து அம்பாளை வந்து அவள் முன்னாடி என்னுடைய கதைகளிடமும் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்தது. மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ரொம்பவே வந்து நெகிழ்வான ஒரு சம்பவமாக இதை பார்க்குறேன். அதுவும் பஞ்சமி திதி, கார்த்திகை நட்சத்திரம். நேற்று ஃபுல்லாக முருகர் பக்தர்கள் தான் நிறைய பேர் வந்து அம்பாள்கிட்ட வச்சு வேல் வாங்கிட்டு போனாங்க. அதுவும் அது என்னவோ தெரியல, 8:45 உள்ளே வந்து நின்னது, 3:30 வரைக்கும் நான் வந்து உட்காரவே இல்லை. வர்றவங்க எல்லாருக்கும் சாமிக்கிட்ட வச்சு கொடுக்கவும் இந்த வேலையை பார்க்கவும் இந்த அம்பாள் வந்திருக்கிற அம்பாளை கவனித்து அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குன்னா இந்த குங்குமத்தை அம்பாள் பாதத்தில் சேர்த்துருங்க, அவள் அரக்கனை அழித்த மாதிரி அந்த அரக்கை கெட்டதை பூரா அழித்து எடுக்கக்கூடியவள் இந்த தேவதை, இந்த தெய்வம் அப்படின்னு சொன்னப்போ குங்குமம் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டு அவள் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். நம்மளை மாதிரி பிறந்து வளர்ந்த ஒரு பெண் சக்தி, ஒரு பெரும் சக்தியாக அது படுத்து கிடக்குது. அது 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 அந்த ஆத்மாவை விடும்போது என்ன மாதிரி அது உள்ள ஒரு போராட்டம் இருந்திருந்தா அது தெய்வமாக மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒவ்வொரு பெண்ணுமே தெய்வம்தான் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இறை உருவங்களை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்கிறேன். அது மாதிரி நாங்கள் முந்தானைத்து பேசிக்கிட்டு எங்கள் ஆஃபீஸ் ரூமில் பேசின விஷயத்த ஐயா அங்கே உட்காந்து பேசினார்.
அவர் வந்து நாகம், தலைக்கு நாகம் சூடி கைக்கெல்லாம் நாகம் போட்டுட்டு அந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னாரு. பண்ணிவிட்டு அப்புறம் அவரே சொன்னார், ஏன் இதெல்லாம் போட்டால் தான் பூஜை பண்ண முடியுமான்னு நிறையா பேர் நினைக்கிறாங்கம்மா. நம்ம அம்பாளுடைய பிரதிநிதியாக தான் ஒவ்வொரு இடத்துக்கும் வர்றோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அவளுடைய அந்த அடையாளங்கள் அந்த சின்னங்கள் எல்லாம் நம்ம உடம்புலையும் இருக்கணும்னு. இதே தான் முந்தானேத்து எங்கள் ஆஃபீஸ் ரூமில், எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸாக தான் பேசுவோம். ஸோ ஆஃபீஸ் ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விளக்கு பூஜையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், நான் கட்டியிருந்த புடவையை பற்றி சொன்னேன். எதுக்குன்னா ஒவ்வொரு இடமும் நம்ம நல்லா போகணுன்ற எண்ணம் வருது. வாராகியோட ரெப்ரசன்டிவாக போகிறீங்க. இங்கே உள்ளே வந்த ஒரு கஸ்டமர், மலேசியாவிலேருந்து வந்த கஸ்டமர் வந்து ஒரு தடவை அவர் வரும்போது நான் நார்மலான ஒரு புடவை கட்டியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் யார் தெரியுமா, வாராகியோட ரெப்ரசன்டிவ் அம்மா யார் தெரியுமா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எப்படி போகணும், நீங்கள் தயவு செஞ்சு கடைக்கே கூட நீங்கள் வந்து சாதாரண புடவை கட்டிகிட்டு வராதிங்க, நீங்கள் நல்லா புடவை உடுத்திங்க, ஏன்னா நாங்கள்லாம் உங்களை வாராகியாக பார்க்குறோன்னு சொன்னப்போ எனக்கு வந்து அப்போது அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, சிரித்தேன் நான். என்ன சார் நீங்கள், இல்லை நீங்கள் எப்போதுமே பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணணுமா, நீங்கள் பளிச்சுன்னு இருக்கணும், நீங்கள் வாராகியோட ஆளுமா அப்படின்னாரு. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதே கருத்தை அந்த ஐயா அங்கே உட்காந்து சொன்னார், கழுத்தில் போட்டிருக்கிற செயின்லேருந்து நான் போட்டிருக்கிற இந்த நாகாபரணம் எல்லாமே என்னுடைய அம்பாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதா அப்படின்னு சொன்னப்போ எல்லாருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் ஒத்துப்போகுது அப்படின்றத என்னால் உணர முடிஞ்சுது. ரொம்பவே ஆனந்தமாக ஆத்மார்த்தமாக உணர்கிறேன். திரும்ப 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 எனக்கு இது வேறு யாருக்காகவோலாம் இல்லை. இந்த பதிவு கூட நான் உங்ககிட்ட நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன், நான் கடந்து போய்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு அந்த, அதனால் எனக்கு அடுத்தடுத்து மறந்து போயிடுது. இது எனக்காக கூட நான் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன்றதுக்காக தான் பேசுகிறேன். ரொம்ப வந்து ஆனந்தம் அப்படின்றத தாண்டி மனசில் ஒரு வெறுமையை கொடுத்தது. வெறுமை மீன்ஸ் எதுவுமே இல்லை. அது அந்த ஒரு அந்த நிலை வந்து தியானம் இருந்தால், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம மெடிடேஷனில் உட்கார்ந்தால் மட்டுமே கிடைக்கிற நிலை அது. நேற்று எனக்கு கிடைச்சதை நான் உணர்ந்தேன். எல்லாம் அப்படியே பிளாங்காக அமைதியாக ஒரு அது அந்த என்ன சொல்கிறது, ஒரு அதில் எந்த சலனமும் இல்லாமல் மனசு இருந்தது அப்படின்றது நேற்று. அதை வந்து அந்த மாசாணி அம்மன் கொடுத்துட்டு போனாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட அந்த சந்திப்பு வந்து மிகப்பெரிய சந்திப்பு. வாராகியும் மாசாணி அம்மனும் சந்தித்தது இந்த இடத்துல இருந்த கண் திருஷ்டி தோஷம் அத்தனையும் அவள் நீக்கி எடுத்துகிட்டு போனான் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக பார்க்குறேன். அம்பாள் என்றைக்கும் நமக்கு பரிபூர்ணமாக இங்கே உட்காந்து அனுகிரகம் பண்ணிகிட்ருக்கான்றத ஒவ்வொரு தடவையும் உணர்த்திக்கிட்டே இருக்கா. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த மாசாணியம்மனை பார்க்கும்போது திரும்ப திரும்ப தோணுது, நம்மளை மாதிரி வாழ்ந்த ஒரு பெண். அது மட்டும்தான் வந்து எனக்கு தோணுது. ஒவ்வொரு பெண்ணுமே சக்தி தான், நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் சக்தி இருக்குது. அதில் உள்ள அந்த நல்ல சக்தியை நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்துவோம், எல்லாருக்கிட்டேயும் கருணையோடு இருப்போம். அத்தனை ஆனந்தம் கொடுத்த என் அன்னை வாராகிக்கும் மாசாணி அம்மனுக்கும் நன்றியெல்லாம் கிடையாது. இது அவங்க வாராகி அம்மா வந்து இந்த இடத்தையும் என்னையும் உருவாக்கி வச்சுட்டாங்க. எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதில் பெருமெல்லாம் இல்லை, நான் கருவி அப்படின்றத நான் அடிக்கடி உணர்கிறேன். இந்த இடம் கூட, இந்த சந்திப்பு கூட எதுக்காக நடந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நாளில் இன்னுமே புரியலாம். இன்றைக்கி நான் எனக்கு தோணதை, நான் உணர்ந்ததை உங்களுக்கு பேசியிருக்கேன். மீண்டும் இதை மாதிரி நிறையா அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். அதில் சொல்ல எனக்கு சொல்லணும்னு தோணக்கூடிய கருத்துக்களை நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.